இப்போ நம்ம மோஸ்டா நம்ம ஓபில வந்துட்டு வரக்கூடிய தொந்தரவு கம்ப்ளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா இருமல் தான் மெயினா. ஸோ இதை எப்போ நம்ம குரானிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா கிரேட்டர் தென் 8 வீக்ஸ், 8 வாரத்துக்கு மேல போகும்போது அதை நம்ம குரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதே குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பீடியாட்ரிக் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வாரத்துக்கு மேல இருந்தாலே அதை குரானிக்னு சொல்லுவோம். பட் ஓவராலா வயசு வித்தியாசம் இல்லாம நம்ம சொல்லணும் அப்படின்னா 8 வாரத்துக்கு மேல இருக்கும்போது அதை நம்ம குரானிக் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா இருக்கிறவங்களை விட இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு இருமல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த குரானிக் காஃப் நாள்பட்ட இருமல் அப்படிங்கிறது பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது மெயினா இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வரும். செகண்ட் மோஸ்ட் சான்ஸ் எதுனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ விளையாடும் போது எது கையில கிடைக்குதோ அதை எடுத்து அவங்க வாயில இல்ல இந்த மாதிரி எது எதுலையாவது போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்கேஸ் நம்ம கவனிக்காம விட்டு அது கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா கூட அதுல வந்துட்டு இருமலோட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனா இதே பெரியவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு அப்பர் ஏர்வே காஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னா அலர்ஜி இருக்கவங்களுக்கு மோஸ்ட் காமனா அதிகமா வரக்கூடியது. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மூக்குல இருந்து தண்ணியா வருது இல்ல அப்படின்னா நம்ம முழுங்கும் போது நம்மளோட எச்சில் கூட நமக்கு மூக்கு பின்னாடி ஒரு ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் நம்ம எச்சில் கிடையாது நம்ம மூக்கு பின்னாடி நமக்கு தண்ணி முழுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப காரல் அதாவது நம்ம அந்த த்ரோட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப அந்த காரல் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இருமல் கூட அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு திணறல் மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்கலாம் கூடவே வீசிங் அப்படிங்கிறதுமே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ ஜிஇஆர்டி அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாத போது செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும்போது அது மேல வரும். ஸோ அப்போ நம்மளுடைய சுவாச குழாய அது இரிட்டேட் பண்ணும். ஸோ அப்பவுமே அவங்க இருமலோட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுல கூடவே வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்கும் அந்த அசிடிக் டேஸ்ட் அந்த சோர் டேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம நாக்குல தெரியற மாதிரி இருக்கும். அது இப்போ நம்ம லங்ஸோட பிரச்சனை இல்லாம வேற எதுல வந்துட்டு ரொம்ப நாள் இருமல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு யோசிச்சா இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்ல எல்லாம் மோஸ்டா இருமல் கம்ப்ளைண்டோட வருவாங்க. ஸோ ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அதையும் சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்த டான்சிலோட வீக்கம் அதிகமா இருக்கும்போது அப்பவும் இருமலோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இப்போ காதுல வேக்ஸ் செருமன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு அடைப்பு மாதிரி ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா அங்கேயும் நமக்கு இருமல் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம கோவிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவா கோவிட் இருக்கப்பவும் இருமல் இருக்கலாம் கோவிட் நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறமும் இருமல் அப்படிங்கிறது இருக்கலாம். இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது அந்த நோயுடைய தாக்கம் இல்ல அதனுடைய வீக்கம்னு சொல்லலாம். ஸோ அப்போ அங்க வந்துட்டு தண்ணி அக்யூமுலேட் ஆகும் ஆர்எல்ஸ் நம்ம மியூக்கஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அது அக்யூமுலேட் ஆகும் போது அது வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இருமல் இருக்கலாம். இல்ல இப்போ நம்மளுடைய லங்ஸ்ல கூட நமக்கு இன்வால்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அது கொஞ்ச நாள் ஆக ஆக தழும்பாக ஆரம்பிக்கும். அப்ப அதை வந்துட்டு ஐஎல்டின்னு சொல்லுவாங்க அந்த டைம்லயுமே இருமலோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட லாஸ்ட் ஓமைக்ரான் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா நம்மளுடைய மேல் சுவாச குழாயை தான் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ யூஆர்ஐ அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுலேயுமே மேஜரா இருமலோட ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றது இந்த இருமல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ லாங் கோவிடோட ஒன் ஆஃப் தி சிம்டமாக கூட இருக்கு. இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு ஆனா இந்த இருமல் வந்துட்டு கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வருது அப்படிங்கிறதுனால இதை லாங் கோவிட் அப்படிங்கிறதுல கூட எடுத்துக்கிறாங்க. இது மோஸ்டா அலர்ஜி இருக்கவங்களுக்கு தான் இது அதிகமாவே வருது அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஸ்டடி கூட இருக்கு.
இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாவே இருமல் இருந்துகிட்டே இருக்கு, அதுல ஏதாவது திடீர்னு ஒரு சேஞ்ச் இருக்கிறது, சேஞ்ச் அப்படின்னா அதிகமா இருமலாம், இல்ல அதுல வரக்கூடிய சளியோட தன்மை மாறணும் அப்படின்னா இப்ப வந்துட்டு அதிகமாகலாம், இல்ல முன்னாடி ஒயிட் கலரா வந்துட்டு இருந்தது இப்ப எல்லோ ஆர் கிரீன் கலர் அந்த அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம், இல்ல பிளட் கலந்து வரலாம், ஸ்மெல் இருக்கலாம், இந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம வந்துட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்றது பெட்டர். கண்டிப்பா அது ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாமே ஹார்ட் ஃபெயிலியர் கூட இருமலோட ப்ரெசென்ட் ஆகுறது இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நார்மலாவே இருமல் இருக்கு, அந்த அந்த பேஷண்ட்ஸ்க்கு இப்போ இருமல்ல ஒரு சேஞ்ச் மாறுதல் தெரியுது அப்படின்னா நம்ம லங் கேன்சரை கூட சஸ்பெக்ட் பண்ணணும், ஜென்ரலி அது கூட இருக்கலாம், ஸோ அதுக்கான எவாலுவேஷன் அப்படிங்கிறதுமே போகணும். இப்போ அதோட காரணம் எதனால இது வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணும் போது இந்த இருமல் அப்படிங்கிறது குறையும். ஆனா அப்போதைக்கு நம்ம சிம்டமேட்டிக்கா வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணி நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், பட் அது பூர்த்தியா சரியாகணும் அப்படின்னா அதனுடைய காரணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது குணமடையும். இப்போ நம்மளால எதனால இது வருது அப்படின்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அப்பர் ஏர்வே காஃப் சிண்ட்ரோம் அப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதுமே அதை எப்போ நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு டயக்னோசிஸா நமக்கு ஒரு இது நம்ம இதுதான் பெர்ஃபெக்ட் டயக்னோசிஸ் அப்படின்னு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்க்கு பேஷண்ட் ரெஸ்பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது ஒரு கம்ப்ளீட் டயக்னோசிஸ் அப்படிங்கறதே நமக்கு தெரியும். இன்கேஸ் இதுக்கும் ரெஸ்பாண்ட் ஆகல அப்படின்னா நம்ம திருப்பி எவாலுவேஷன் அப்படிங்க வேற என்ன காரணங்கள் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ ஆஸ்துமேட்டிக் அப்படிங்கறதுல பார்த்தோம் அப்படின்னா காஃப் வேரியன்ட் ஆஸ்துமா அப்படின்னே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஸ்துமாக்காக ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த பேஷண்ட்க்கு வெறுமனே காஃப் மட்டும்தான் ப்ரெசென்ட், இருமலோட மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்ப அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாவே இருமல் குறையும். அதுக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ராங்கோடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்ல நம்ம ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே ஆஸ்துமா பெர்ஃபெக்ட் டோசேஜ்ல அது அதே மாதிரி அவங்க அலர்ஜின்ல இருந்து தள்ளியும் இருக்கணும், அப்பதான் ஆஸ்துமா அப்படிங்கிறது கியூர் ஆகும். இருமல்னால ரொம்ப இரும அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்ன சொல்றது மசில் பெயின் அது அதெல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் ரிஃப்ராக்சர்ஸ் அப்படிங்கிறது கூட இருமை அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தூங்க முடியாம ஒரு மாதிரி இன்சோம்னியா இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ரொம்ப இருமல் அதிகமாக இந்த மாதிரி இஷ்யூஸும் வரும். இருமல் வந்துட்டே இருக்கு பட் வேற எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா கூட 3 weeks மேல உங்களுக்கு தொடர்ந்து இருமல் இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் போய் மீட் பண்ணணும். ஏன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் அப்படி பார்க்க போனா இப்போ ஒருவேளை இன்கேஸ் ILDயா இருக்கலாம், அது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஆன்டிஃபைப்ரோட்டிக்ஸ் கொடுத்து அந்த தழும்புகள் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளால கம்மி பண்ண லைக் அது உருவாகிறதுக்கான டைம் அட்லீஸ்ட் நம்மளால கம்மி பண்ண முடியும். இல்ல அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் டிபெண்டன்சில கொண்டு போய் விட்டுரும். ஸோ இல்ல வேற ரீசன் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா லங் கேன்சர் அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் அவங்களுக்கு இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் இப்ப அவங்க ஒர்க் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அவங்கள அறியாம இருக்கு. ஆனா இது வெறும் இருமல் தான் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு எல்டர்லி ஏஜ் குரூப்ல எல்லாமே லங் கேன்சருக்கான சான்சஸ் ஹையர். ஸோ அதை மிஸ் அவுட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு 3 weeks மேல இருமல் இருந்தது அப்படின்னா அப்போ பெட்டரா ஹெல்த்தியா இருந்தாலுமே கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்றது பெஸ்ட்.